ரமேஷ் காக்கன் அவர்களின் விஷன் நீலகிரிக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் விஷன் நீலகிரி இரண்டாயிரத்து ஐம்பது முன்முயற்சிகள் இயற்கை உலகத்துடன் நம் பின்னிப்பிணைந்த இருப்பை பற்றி சிந்திக்க தூண்டியுள்ளன நாம் எடுக்கும் ஒவ்வொரு சுவாசமும் உட்கொள்ளும் ஒவ்வொரு உணவும் நாம் மிதிக்கும் ஒவ்வொரு அடியும் இயற்கையுடனான நமது தொடர்பை அடிக்கோடிட்டு காட்டுகிறது இந்த சிக்கலான கூட்டுவாழ்வு உறவு அதன் செழுமையான பல்லுயிர் மற்றும் பிரமிக்க வைக்கும் இயற்கை காட்சிகளுக்கு பெயர் பெற்ற நீலகிரியின் பசுமையான நிலப்பரப்புகளுக்கு மத்தியில் அமைக்கப்பட்ட தொடக்க கிராண்ட் காலாகசியல் சந்திப்பின் மையப்புள்ளியாக செயல்படுகிறது கிராண்ட் காலாகட்சி கூட்டம் ஒன்று வெறும் நிகழ்வு நிலையை தாண்டியது இது வாழ்க்கையின் கொண்டாட்டத்தை உள்ளடக்கியது இயற்கையின் எண்ணற்ற ஆசிர்வாதங்களுக்காக மனிதகுலம் நன்றி தெரிவிக்க ஒரு தளத்தை வழங்குகிறது மனித கொண்டாட்டத்திற்கு அப்பால் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் உள்ளடக்கியதாக சிறிய பூச்சி முதல் பெரிய பாலூட்டி வரை ஒவ்வொரு உயிரினத்தின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை வலியுறுத்தும் வகையில் கூட்டம் அதன் அரவணைப்பை நீட்டித்தது இத்தகைய உள்ளடக்கம் நிகழ்வின் அடிப்படையான ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க செய்தியை எதிரொலித்தது மேலும் இரான் காலாக கூட்டத்தின் நோக்கம் நில எல்லைகளுக்கு அப்பால் நீண்டு இது தொலைதூர நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் திரள்கள் முழுவதும் சாத்தியமான வாழ்க்கை வடிவங்களை அடையாளமாக அடையாளப்படுத்தியது அண்டத்தின் பரந்த தன்மையையும் அதில் மனிதகுலத்தின் இடத்தையும் ஒப்புக்கொள்கிறது இந்த சைகையானது அடிப்படையில் நாம் அனைவரும் இயற்கை மற்றும் பிரபஞ்சத்தின் மாறாத விதிகளால் வடிவமைக்கப்பட்ட நட்சத்திர தூசிகள் என்ற கருத்தை அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது கிரான் காலா கூட்டம் வெறும் கூட்டமாக அதன் பங்கை மீறியது அது ஒரு இயக்கத்தை தூண்டியது இது மனித இயற்கைக்கும் இடையிலான கூட்டுவாழ்வு பிணைப்பை வலியுறுத்தியது பூமியின் பணிப்பெண்களாக நமது பாத்திரங்களை ஏற்றுக்கொள்ளும்படி வலியுறுத்துகிறது இயற்கையின் அற்புதங்களையும் மிகுதியையும் காட்சிப்படுத்துவதன் மூலம் அது நம் வாழ்க்கையை வளப்படுத்த அது வழங்கும் ஆழமான அழகையும் வாழ்வாதாரத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டியது ஆயினும்கூட போற்றப்படுவதற்கு அப்பால் இந்த சந்திப்பு செயல்பாட்டிற்கான ஒரு தெளிவான அழைப்பாக செயல்பட்டது நாம் இயற்கையிலிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல ஆனால் அதன் ஒருங்கிணைந்த பகுதிகள் என்பதை நினைவூட்டுகிறது இனங்கள் புவியியல் மற்றும் பிரபஞ்ச மண்டலங்களின் தடைகளை தாண்டி இயற்கை உலகத்துடன் நன்றியுணர்வு மரியாதை மற்றும் ஒன்றோடொன்று இணைந்த உணர்வை அது நமக்குள் விதைத்தது சாராம்சத்தில் இரான் காலா கூட்டம் வாழ்க்கையின் கொண்டாட்டமாகவும் நமது ஒன்றோடொன்று இணைந்திருப்பதற்கான அங்கீகாரமாகவும் நமது சொந்த கிரகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு பேரணியாகவும் உருவானது இது பிரபஞ்சத்தின் பரந்த பரப்பிற்குள் இருக்கும் நமது இடத்தையும் அதில் உள்ள உதவியாளர் பொறுப்புகளையும் நினைவுபடுத்தும் வகையில் செயல்பட்டது நாம் நமது அன்றாட வாழ்வில் செல்லும்போது காலா கூட்டத்தின் உணர்வை முன்னெடுத்துச் செல்வோம் இயற்கையுடனான நமது ஆழமான தொடர்பை கௌரவிப்போம் நாம் செலுத்த வேண்டிய நன்றிக் கடனை ஒப்புக்கொள்கிறோம் மேலும் நமது பகிரப்பட்ட பிரபஞ்ச வீட்டை வளர்ப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் நமது கூட்டுப் பொறுப்பை ஏற்றுக்கொள்வோம் இறுதியில் நாம் அனைவரும் ஒரே பிரபஞ்ச நடனத்தில் பங்கேற்பவர்கள் இயற்கை மற்றும் பிரபஞ்சத்தின் நித்திய விதிகளால் பிணைக்கப்படுகிறோம்